ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று 28/12/2022 புதன்கிழமை. துன்பம் நீக்கி நன்மை செய்யும் பிள்ளையார் நோன்பு. அதன் சிறப்புகளையும் தடைகள் நீக்கி வெற்றி தரக்கூடிய கணநாயக அஷ்டகமும் பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தை துவங்கும் முன்பும் விநாயகரை வழிபட்ட பின்பே துவங்கப்படுகிறது. ஏனென்றால் தடையில்லாமல் செய்ய போகிற காரியம் வெற்றியடையும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. விநாயகருடைய மந்திரங்களில் மிக முக்கியமான மந்திரமாக இருக்கக்கூடியது இந்த கணநாயக அஷ்டகம். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம். துன்பம் நீக்கி நன்மை செய்யும் பிள்ளையார் நோன்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தொன்று தொட்டு நகரத்தார் பிள்ளையார் நோன்பு நோற்று வருகின்றனர். ஒவ்வொரு சமூகமும் அதற்குரிய அடையாளங்களோடு சில விரதங்களையும் விழாக்களையும் கொண்டாடி வருவது வழக்கம். அப்படி குறிப்பிடத்தக்க ஒரு நோன்புதான் நகரத்தாரால் கொண்டாடப்படும் பிள்ளையார் நோன்பு. இது கார்த்திகை தீபத்திற்கு அடுத்த தேய்பிரை சஷ்டி சதய நட்சத்திரம் கூடிய நாளில் பிள்ளையார் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. கார்த்திகை தீபத்திற்கு அடுத்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த நோன்பு தொடங்கி சதய நட்சத்திரம் அன்று நிறைவு பெறும். இது குறித்த ஒரு செவி வழி செய்தியும் உண்டு, அதை பார்க்கலாம். நகரத்தார்கள் காவிரி பூம்பட்டினத்துல வணிகம் செய்து மிக செல்வந்தர்களாக விளங்கிய காலம் ஒரு வியாபார விஷயமாக ஒரு வணிகம் செய்து கொண்டிருந்த போது அன்றைய தினம் ஒரு கார்த்திகை தீப நாள். அன்று அவர்களுடைய கப்பல் கடலில் புயலில் மாட்டிக்கொண்டது. தங்கள் குலதெய்வமான மரகத பிள்ளையாரை நினைத்து அவர்கள் அனைவரும் வேண்டினர். சூறாவளியில சிக்கினாலும் எந்த ஒரு ஆபத்துமின்றி கப்பல் அங்குமெங்கும் தடுமாறி 21 நாட்கள் கழித்து ஒரு தீவின் கரையை அடைந்தது. அன்றைய தினம் சஷ்டி திதி, சதய நட்சத்திரம். அங்கேயே அவர்கள் நேர்த்தி கடனாக தாங்கள் கொண்டு வந்திருந்த அரிசி மாவு, நெய், வெல்லம் முதலான பொருட்களை கலந்து மாவு பிள்ளையார் பிடித்து 21 நாட்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு நூலாக 21 நூல்களை திரியாக திரித்து தீபம் ஏற்றினர். அதன் பிறகு சொந்த ஊர் அடைந்து தங்களுடைய அனுபவங்களை மற்றவர்களிடெல்லாம் சொல்லி பகிர்ந்து பிள்ளையாருக்கு இனி ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்திற்கு 21ஆம் நாள் சஷ்டி திதியும் சதய நட்சத்திரமும் கூடும் நாள்ல ஆவாரம்பு அரிசி மாவு பிள்ளையாரும் புத்தம் புது வேஷ்டியிலேந்தோ அல்லது 21 இழைகள் கொண்ட திருநூல் வைத்து விளக்கேற்றி வணங்குவதை வழக்கமாக வைத்துக் கொண்டார்கள். பிறகு அந்த மாவு பிள்ளையாரை பிரசாதமாக உண்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இன்று கார்த்திகை தீபத்திற்கு அடுத்த தேய்பிரை சஷ்டி சதய நட்சத்திரம். இந்த நன்னாள்ல நாமும் விநாயகரை வழிபடுவோம். அது மட்டுமில்லாம சங்கடகர் சதுர்த்தி மற்றும் முக்கியமாக புதன்கிழமைகளில் வெள்ளருக்கு மாலை அல்லது அருகம்புல் மாலை சாற்றி விநாயகரை வழிபட எத்தகைய வேண்டுதலும் வேண்டியபடி தடையில்லாமல் பலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விநாயகருக்கும் அரச மரத்திற்கும் நிறையவே சம்பந்தம் உண்டு. அரச மர இலைகள் ஒன்னொன்னுலயுமே விநாயகருடைய அருள் இருக்கிறதா புராணங்கள் சொல்றது. அதனால அரச இலைகள் 21 அப்படின்ற எண்ணிக்கையில வைத்து ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகரை நினைத்து நெய் தீபம் ஏற்றி முடிந்தால் கொழுக்கட்டை, மோதகம் இல்லைன்னா சுண்டல் செய்து வைத்து வழிபடலாம். இந்த நன்னாள்ல இந்த கணநாயக அஷ்டகத்தை வாசித்து வந்தால் தடையில்லாத வெற்றியை அடையலாம் என்பது நிச்சயம். அதனால தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி மேல் வெற்றியடைய வெற்றி விநாயகரையும் இந்த கணநாயக அஷ்டகத்தையும் தொடர்ந்து சொல்லி பாராயணம் செய்து பலன் பெறுவோம். இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறதுனால சர்வ பாபங்களும் விலகும். கேது தசை கேது புக்தி காலத்துல இதை படித்தால் எல்லா கஷ்டங்களும் எல்லா துன்பங்களும் தூர விலகி போகும், நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ கணநாயக அஷ்டகம் பார்க்கலாம். ஸ்ரீ கணநாயக அஷ்டகம். ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சந்நிபம் லம்போதரம் விஷாலாக்ஷம் வந்தேகம் கணநாயகம் மௌஞ்சி கிருஷ்ணாஜினதரம் நாகயஜ்ஞோபவீதினம் பாலேந்து சுகுலா மௌலிம் வந்தேகம் கணநாயகம் அம்பிகா ஹிருதயானந்தம் மாத்ருபிஃ பரிவேஷ்டிதம் பக்த பிரியம் மதோன்மத்தம் வந்தேகம் கணநாயகம் சித்ரரத்ன விசித்ராங்கம் சித்ரமாலா விபூஷிதம் சித்ரரூபதரம் தேவம் வந்தேகம் கணநாயகம் கஜவக்த்ரம் சுரஸ்ரேஷ்டம் கர்ணசாமரபூஷிதம் பாஷாங்குஷதரம் தேவம் வந்தேகம் கணநாயகம் மூஷகோத்தமமாருஹ்ய தேவாசுரமகாகவே யோத்துகாமம் மகாவீரியம் வந்தேகம் கணநாயகம் நாயகம் யக்ஷகிண்ணர கந்தர்வ சித்த வித்யாதரை சதா ஸ்தூயமானம் மகாபாகும் வந்தேகம் கணநாயகம்
சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வ சித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் கணாஷ்டகமிதம் புண்ணியம் யஃ படேத் சததம் நரக சித்யந்தி சர்வ காரியாணி வித்யாவான் தனவான் பவேத் இதி ஸ்ரீ கணநாயக அஷ்டகம் சம்பூர்ணம். இந்த நன்னாளில் இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பதால் சர்வ பாபங்களும் விலகும், அனைத்து தடைகளும் நீங்கி எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். கேதுதசை கேது புக்தி காலத்தில் இதை படிப்பது மிகவும் நன்மை பயக்கும். நாமும் தினந்தோறும் ஸ்ரீ கணநாயக அஷ்டகம் பாராயணம் செய்து அந்த விநாயகப் பெருமான் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். நமஸ்காரம்.